Hello friends, last video என்ன பார்த்தனா switch button எப்படி work ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா toggle அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்கு. சோ அந்த பட்டன் எப்படி work ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ toggle பட்டன் எப்படி toggle பட்டனுக்கு switchக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கனா switchல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும். சோ இந்த சிம்பல் வந்து enable disable அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு toggle பண்ணிக்கலாம். சோ toggle பட்டன் எப்படி work ஆகும்னு பாத்தீங்கனா toggle பட்டன் வந்துட்டு நார்மலா நமக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். சோ அந்த பட்டன்ல வந்துட்டு பட்டன்லயே டெக்ஸ்ட் எழுதி இருக்கும். சோ ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா சோ பட்டன்லயே டெக்ஸ்ட் ஆன் அப்படின்னு எழுதியிருக்கலாம். சோ எகைன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சோ அது எங்க இருக்குன்னு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டன் கீழே டாகிள் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆன் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. சோ இது கன்ஸ்ட்ரெயின்ட்ல எப்பவும் போல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது இது பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா ஆஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்விட்சுக்கு எப்படிலாம் கோட் எழுதணுமோ அதே அதுக்கு பதிலாக நம்ம டாகிள் பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாகிள் பட்டன் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஐடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கன்ஸ்டன்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் டேட்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு டாகிள் பட்டனுக்கு ஐடி வந்து டிஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம சுவிட்சுக்கு எப்படி வந்துட்டு ஆன் டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எழுதணுமோ அதே மாதிரி டாகிள் பட்டனுக்கும் வைக்கணும். ஸோ நேம் வந்து டாகிள் பட்டன் அப்படின்னே இருக்கு. ஸோ இதில் டெக்ஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல ஆஃப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆன்ல ஆன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா டிஜி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்விட்சுக்கு பதிலாக பட்டன் டாகிள் பட்டன் இருக்கு. ஸோ டாகிள் பட்டன் டிஜி இனிஷியலைஸ் பண்ணும்போது டிஜி ஈக்குவல் டு சைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் டிஜி. ஸோ ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சுக்கு எப்படி எழுதணுமோ அதே தான் ஃபங்க்ஷன். ஸோ டிஜி டாட் செட் ஆன் கிளிக் லிசனரில் டிஜி வந்து டிக்காக இருந்துச்சுன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்கிறது இருந்தாலும் நம்ம டிஜியோட டெக்ஸ்ட் வாங்கினாலே அதை வந்து ஆன் டெக்ஸ்டாக டெக்ஸ்ட் டாகிள் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ டிஜி டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டிஜி டாட் கெட் டெக்ஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே டிஜி வந்து செக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இது இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் வந்துட்டு நம்ம எந்த கோட்மே அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பட்டனோட நேம் வந்து ஆன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டு கீழே வந்து ஒரு ரெட் கலர் லைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ கீழே டோஸ்ட் மெசேஜ் வந்துச்சு ஆஃப் அப்படின்னு. ஸோ இந்த ஆஃப் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ல என்ன நம்ம வச்சிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்விட்சுக்கு என்ன இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஒரு காம்போனன்ட் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் ஒரு ஆக்சுவல் பட்டன் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஸ்விட்சில் வந்துட்டு அதோட ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ரெண்டையும் வாங்கினா தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் டாகிள் பட்டனில் பட்டனோட நேம் வாங்கினாலே அது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ இதுதான் ஸ்விட்சுக்கும் டாகிள்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.